சார் வணக்கம் சார், காலைக்குது. சார் காலை கதிர் பத்திரிக்கைங்களா? ஆமாங்க சார் ஒன்றும் இல்லை, ஒரு நியூஸ் கொடுக்கணும். அதாவது காலை கதிர் பத்திரிகை எடிட்டர் அவுட் அப்படின்னு சொல்லி நாளைக்கு டைட்டில் போடுறீங்களா? நான் மக்கள் நீதி மய்யம் கட்சியிலேருந்து மாவட்ட ஐடி அமைப்பாளர், விருதுநகர் மத்திய மாவட்ட அமைப்பாளர் நெல்சன் பேசுகிறேன் சார். அது என்ன பிக் பாஸ் கமல் அவுட்னு எதுக்கு போட்டீங்க? அது என்ன அர்த்தத்தில் நீங்கள் பேப்பர் வாங்கி படிக்கணுன்றதுக்காக அப்படி போடுவீங்களா? நீங்கள் ஸ்டாலின் அவுட் அப்படின்னு போடுங்களேன், இல்லை மோடி அவுட்னு போடுங்க தைரியம் இருந்தால் சார். அவர் ஒரு அவர் கொரோனா வந்திருக்குது, அது அவரே மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக ட்வீட்ல அவரே போட்டிருக்காரு, இன்னும் கொரோனா இன்னும் போகல, ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு சொல்லி. அதையும் அவர் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்ததான் நினைக்கிறாரு. நீங்க அவருக்கு வந்து எப்படி நியூஸ் போட்டுட்டு இருக்கீங்க சார்? ஹலோ சார், கேக்குதுங்களா? சார் லைன்ல இருக்கீங்களா இல்லையா சார்? ஹலோ சார், சைலண்டா இருந்தா என்ன அர்த்தம்? வணக்கம், கலக்குது சார். கலக்குது பத்திரிகை ஆஃபீஸுங்களா? ஆமாங்க சார். நான் மக்கள் நீதி விருதுநகர் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் பேசுறேன். சொல்லுங்க சார். அது என்ன சார் ஹெட்லைன் நியூஸ்ல பிக் பாஸ் கமல் அவுட் அப்படின்னா என்ன என்ன போடுறீங்க ஹெட்லைன்? ஹலோ ஹலோ சொல்லுங்க சார். அது எடிட்டோரியல்ல தான் சார் கேக்குறேன், அதை எப்படி போட்டுருக்காங்க? இல்ல சார், அது பத்திரிகை துறை நாளைய தலைமுறைக்கு ஒரு நல்ல செய்தியை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய இடத்துல நீங்க இருக்கீங்க, சரிங்களா? பத்திரிகை துறையை நாங்க அதிகமா மதிக்கிறது மக்கள் நீதி மய்யம் கட்சியில இருந்து மதிச்சுக்கிட்டு இருக்கோம். நாங்க மத்த கட்சிக்காரங்க வியாபாரமா பாத்துக்கிட்டு இருக்காங்க, நாங்க வந்து உங்களை மதிக்கிறோம். நீங்க எவ்வளவு எவ்வளவு போராட்டம் நடந்தாலும் நிருபர்களை உள்ள இறங்கி எவ்வளவு போராட்டத்திலயும் அந்த செய்தியை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறது பத்திரிகை துறை, சரிங்களா? இந்த மாதிரி வந்து ஒரு உங்களுக்கு பத்திரிகை வியாபாரம் ஆகணும்ன்றதுக்காண்டி ஒரு தவறான ஹெட்லைன் போடாதீங்க. பிக் பாஸ் கமல் அவுட் அப்படின்னா என்ன ஒரு அர்த்தம் அது சொல்லுங்க. விலைவாசி உயர்வு ஸ்டாலின் அவுட்னு போடுங்க பாப்போம். முடியாதுல்ல, கொஞ்சம் பாருங்க சார். அதாவது எந்த ஒரு கட்சியும் வந்து மனசுல வைக்காம வந்து இதா செயல்படுங்க. பத்திரிகை அதிகமா மதிக்கக்கூடியவங்கள மனசை புண்படுத்துவாங்க. மிக வேதனைக்குரிய விஷயம் இது வந்து. ஹலோ சார், காலை கதைங்களா சார்? ஆமா சார், நீங்க சார்? நான் மாநகர செயலர், மக்கள் நீதி மய்யம் மாநகர செயலர் சரவணன் சார். சொல்லுங்க. நல்லா இருக்குங்களா சார்? சார் ஒண்ணும் இல்ல சார், இப்போ காலையில ஹெட்லைன்ல பிக் பாஸ் கமல் அவுட்னு ஹெட்லைன் போட்டுக்கிறீங்க. நியாயமான பத்திரிகை. ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கணும். இனிமே வராமல் பார்த்துக்கலாம். ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ.